ரமலான் மாதத்தில் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடலாமா? நான் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் என்றால், எனக்கு தெரிந்த வரையில் ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கும் நேரம் வரை சாப்பிடுவதோ பருகுவதோ இல்லறத்தில் ஈடுபடுவதோ கூடாது. மற்ற நேரத்தில் இவை அனைத்தும் கூடும். ஆனால் தாத்தாஜாவின் பொதுச் செயலாளர் அவர்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சியில் ஒரு மாற்று மத சகோதரிக்கு பதிலளிக்கும் போது, முஸ்லீம்கள் ரமலான் மாதம் முழுவதும் கல்யாணமானவர்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்றார். அதன் வீடியோ லிங்கு கீழே இணைத்துள்ளேன். இந்த இரண்டு கருத்தில் இது சரியானது? ரமலான் மாதம் முழுவதும் ஈடுபடலாமா, ஈடுபடக்கூடாதா, அல்லது நோன்பு வைத்திருக்கும் போது மட்டும் ஈடுபடக்கூடாதான்னு கேட்குறார். நூருல் ஹுதா வேலூர்லேருந்து கேட்டிருக்கார், 2019 கேட்டிருக்கார். வேற நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் கூட, ஒரு ஆண் பெண் தேவைகள்லாம் இருக்குல்ல, திருமணமானால் அந்த தேவை கூட நாங்கள் வந்து அந்த நோன்பு காலகட்டங்களில் நாங்கள் ஒரு மாத காலம் நாங்கள் செய்யாமல் கட்டுப்பாடோடு இருக்கணும். வேற நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் கூட, ஒரு ஆண் பெண் தேவைகள்லாம் இருக்குல்ல, திருமணமானால் அந்த தேவை கூட நாங்கள் வந்து அந்த நோன்பு காலகட்டங்களில் நாங்கள் ஒரு மாத காலம் நாங்கள் செய்யாமல் கட்டுப்பாடோடு இருக்கணும். இதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், ரமலான் மாதத்தில் வந்து இரவு நேரங்களில் இல்லறத்தில் ஈடுபடுக்க எந்த தடையும் கிடையாது. நோன்பு என்பது எப்போன்னு கேட்டால், சுப்புக்குள்ளே இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் தான். அந்த நேரத்திலாம் உண்ணக்கூடாது, அந்த நேரத்திலாம் பருகக்கூடாது, அந்த நேரத்தில் தான் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கிடையாது. அவர் ஒரு முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட சொல்கிறோங்கிற வகையில் அறியாமையில் அதை சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால், குரானில் தெளிவாக இருக்கு, உஹில் அலக்கும், குரானில் தெல்ல தெளிவான வாசகம் இருக்கு, உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. லைலத்த சியாமி, நோன்பின் இரவுகளில், நோன்பு கால இரவுகளில், அர் ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவி மார்கிட்ட இல்லறத்தில் ஈடுபடுவது இரவில் ஹலாலாக்கப்பட்டுருச்சு. பகலில் தான் ஹரம், பச்சையாக தெளிவாக குரானில் நசு இருக்கு. எப்படி உஹில் அலக்கும், லைலத்த சியாமி, அர் ரஃபது இலா நிசாயிக்கும், நோன்புடைய இரவு நேரத்தில் நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து அது நோன்பு வைக்கிற சுப்புகான பிறகு நிப்பாட்டிக்கணும். சுப்புகளிலேருந்து மகரிபு வரைக்கும் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது பகலில். இதுதான் மார்க்கச்சட்ட 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் இருக்கிற தப்பாக ஒரு சொல்லியிருக்கிறார்.